என்ன வீடியோ அப்படின்னு சொல்றேன்னா இது எங்களுடைய பாருங்க அதுக்குள்ள மூடே வந்துருச்சு. கிளைமேட்ல வந்து டீ குடிக்கிறது வந்து செம சூப்பரா இருக்கு. இதோ இனிஸ் கலாட்டாசின் இன்றைய தேடல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அவுட்டிங் உடனே இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கான யோசிப்பீங்க, பட் நான் நாங்களும் அப்படி தான் யோசித்தேன், பட் அது கிடையாது. என்னென்னா வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம், எங்கள் ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் எங்கே போய் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே நாங்கள் வந்து காட்டு. ஷாப்பிங்னா ஒன்றும் அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்லாம் இல்லை, சும்மா ரெண்டு தக்காளி வெங்காயம் வாங்கிறதான். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து எங்கே போய் வாங்குவோம், எங்கள் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அங்கே பக்கத்தில் இருக்க கடை, தூரத்தில் இருக்க கடை, எல்லாம் கடையுமே காட்ட போகிறோம். சிம்பிளாக என்ன வீடியோ அப்படின்னு சொல்லணும்னா இது எங்களுடைய ஓகே. இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்து டப்புன்னு எங்களுக்கு வந்து காஃபி பவுடர் டப்புன்னு சக்கரை வேணா போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு கலை தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கிராசரி பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கிராஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து நிறைய பேர் காமிச்சிருப்போம் இந்த கடையை, ஷாப்பிங் பண்ணுறது, ஈவினிங் ரொட்டிங் அப்படிலாம் கூட காமிச்சிருப்போம். இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கிராசரி பேஸ்கெட்டை, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் வரும். நாங்கள் வந்து எல்லா ஃப்ரைடேயுமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வேண்டிகிட்டுலாம் வருவோம். ஸோ இதுதான் அந்த கோவில், சாய்பாபா, அப்புறமேட்டு வந்து விநாயகர் இருப்பாங்க ரெண்டு பேருமே. எல்லா ஃப்ரைடேயுமே வந்து நாங்கள் எங்களோட பாதி நேரத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் இருப்போம். இப்போ வந்து அவிங்னாவோட மெயின் கேட்டை தான் க்ராஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், அதை கடை தான் இருக்கும். பட் அங்கே வந்து ரொம்ப மெயினான இந்த காய்கறி, ஃப்ரெஷ்ஷான இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த சிக்கனு, மட்டனு, அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கடை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் அதை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கிடச்சிரும். அதுக்கும் ட்ராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுதான் அந்த கடை. எங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையெலாம் பார்த்துட்டு வெஜிடபிள் ஷாப்பிங் அதெல்லாம் அதை போட்டிருப்போம், நீங்கள் போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்வீட் கடை, சிக்கன் கடைலாம் வரும். இங்கே வந்து ஒரு பால்கோவா அப்புறம் ஜாங்கிரி தான் வந்து ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு அதான் பிடிக்கும் ஸ்வீட்ஸில். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம் அந்த கடையில். ஓகே, இப்போ நம்ம திடீர்னு வந்துட்டு நெயில் பாலிஷ், மெஹந்தி, இந்த மாதிரி வயல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேன்சியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம இந்த கடையில் வாங்கிக்கலாம். இந்த கடையில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து ஸ்டிக் ஃபைல் அந்த மாதிரி கொஞ்சம் ரேராக கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே இந்த கடையில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஃபேன்சி ஸ்டோராக அந்த கடை வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏரியாவில். இது கடந்தது இந்த இடத்துல ஒரு திரும்ப ஒரு சந்தை, அந்த இடம் வந்து நான் படிக்க போகிற இடம் நான் சொல்கிறேன். அந்த இடம் வந்து என்னோடய டியூஷன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த இடத்துல வந்து குட்டியா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், பட் இங்க மோஸ்ட்லி நாங்க வரமாட்டோம். இந்த இடத்துல வந்து பிள்ளையார் கோவில் இருக்கு. அப்படி நம்ம இதுக்குள்ள போனா கொஞ்சம் அந்த உள்ள வந்து இந்த டியூஷன் இருக்கு. நம்ம வந்து இங்க டியூஷன் வழியை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய வழி வந்து பாக்குறோம். இங்க தான் இப்படி கொஞ்சம் போய் அப்படி போய் போனோம்னா இந்த ஸ்கூல் வந்துடும். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஸோ அங்கே நிறைய வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி தான் வந்து ஸ்கூல் கிட்ட வருவோம். ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும், 10-15 மினிட்ஸ் ஆகும். அதாவது இல்லை, லெஃப்ட் சைடு போனால் வீடியோ, பட் அங்கே வந்து ரைட் சைடு போயிட்டுருக்கோம். இங்கே போனால் இன்னும் நிறைய வந்து கடைலாம் வரும், இன்னும் நிறைய இந்த கேக் ஷாப்பெல்லாம் வரும். இந்த இடம் வந்து இங்கே வந்து ஃப்ரண்ட் வீல பார்த்துட்டே போங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அப்படி ட்ரீஸ் வந்து கவியர் மறைச்சிட்டு அப்படியே ஒரு கொடைக்கான எஃபெக்ட் பிடிக்கும்.
சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு விளையாடுவோம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெனோபி. இங்கே கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சாலட்ஜ் போட்டிருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு மால் மாதிரியே சொல்லலாம், எல்லாமே இருக்கும். இங்கே வந்து மோமோஸ் கடை, இங்கே பீஸா கடை, இங்கே போனால் பர்கர் கடை, இங்கே போனால் கிஃப்ட் ஷாப் அப்படின்னு எல்லாமே இருக்கும். எக்ஸாக்ட் கடை தவிர ஃபோன் கடை கூட அங்கே இருக்குது பாருங்கள், டிவி கடை, ஃபோன் கடை கூட எல்லாமே இருக்கும். நான் வந்து அவுட்டிங்னா எனக்கு பிடிச்ச பிளேஸே இதுதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதை ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோமோஸ். ரெண்டாவது இந்த பார்க்கில் ரொம்ப கிரீனிஷாக எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களோட அந்த ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த இந்த இடம் சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு நாங்கள் ஏன் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி மட்டும் மழை பெய்யல, ஆனால் ஜில்ல ஜில்லு செமையாக இருந்தது, செம குளிங்காக இருக்குது. ஸோ அப்படியே சூடாக ஒரு டீ குடிக்கிற போல இருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கெனாப்பி கிட்டே வந்திருக்கோம். இங்கே நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு டீ குடிக்க போகிறோம். யாருமே இல்லாத ஒரு இடமா பார்த்து உட்காந்து டீ குடிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிணப்பு கிட்ட போய் சுற்றி காட்டினோம். நாங்கள் அங்கே வந்து ஒரு டீ மட்டும் வாங்கினோம். ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் சும்மா போய் சைடாக வந்துட்டே இருந்தோம்னா பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளப் ஹவுஸ் இருக்கும், மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மு அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே. அண்ட் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து டீ வாங்கினோம் இல்லையா, இது வந்து அழகாக ஒரு கிரீனிஷாக சூப்பராக ஒரு இடத்துல வந்து குடிக்கிறதுக்காக ஒரு லொக்கேஷன் தேடுறோம். கடைக்கு தானே பார்ப்போம். ஸோ ஓகே, நாங்கள் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து லொக்கேஷன் பார்த்து இந்த இந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து சுட சுட டீ வந்து குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பிளேஸ். இங்கே வந்து ரொம்ப இப்போ வந்து குளிருது, ஏதோ ஊட்டி லைட்டாக இருக்குது, ரொம்ப குளிருது. ஸோ நாங்கள் வந்து சூடாக அந்த டீ வந்து ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு லைட்டாக சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த விலாக் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். குடிக்கலாமா? குடிக்கலாம். ஆமாங்க, பாருங்கள் அதுக்குள்ளே மூணே வந்துருச்சு. கிளைமேட்டில் வந்து டீ குடிக்கிறது வந்து செம சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சூடாக இங்கே வெளியே வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. மோஸ்ட்டாக நாங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீலாம் குடிக்க மாட்டோம், பட் இந்த கிளைமேட்னால வந்து எங்களுக்கு குடிக்கணும் போல ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரேரை ரொம்ப ரேராக குடிப்போம், எப்பயாச்சும் வெளியே வந்தவனா குடிப்போம். ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோ டீயை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சண்டே 4 PM நாங்கள் வந்து வீடியோ போடுறோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.